ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் திருக்குறளோட முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்து பற்றி பார்த்துருந்தோம். அதோட 10 திருக்குறளையும் அது மட்டும் இல்லாமல் அதோட விளக்கத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இப்போ இருக்கிற 2வது அதிகாரத்தை பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் பார்க்கும்போது திருக்குறள் வந்து திருவள்ளுவர் எழுதினாரு அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம் இல்லையா. தெய்வ புலவர் என்று போற்றப்படும் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது திருக்குறள். இதில் மொத்தம் 133 அதிகாரங்கள் உள்ளன. ஒரு அதிகாரத்திற்கு 10 குறள் வீதம், மொத்தம் 1330 திருக்குறள் உள்ளன. இவை அனைத்தும் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ற 3 பிரிவுகளுக்குள் வருகின்றன. இந்த 3 பிரிவுகளில் முதல் பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் முதல் பால் அறத்துப்பால். இந்த அறத்துப்பாலில் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. இந்த கடவுள் வாழ்த்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ 2வது அதிகாரம் வான்சிறப்பு. வான்சிறப்பு அப்படின்ற 2வது அதிகாரத்தில் இருக்கிற 10 திருக்குறளை இப்போ பார்க்கலாம், அதோட விளக்கத்தோட. திருக்குறள் அதிகாரம் 2, வான்சிறப்பு. குறள் பால், அறத்துப்பால், குறள் இயல், பாயிரவியல். திருக்குறள் 11, வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணரப் பாற்று. விளக்கம்: மழை பெய்யா உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகும். அதாவது வானிலிருந்து மழை பொழிவதனால்தான் இந்த பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் அழியாமல் வாழ்ந்து வருகின்றன. எனவே மழை நம்மை அழியாமல் காக்கும் அமிர்தம் என பாராட்டப்படுகிறது. திருக்குறள் 12, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. விளக்கம்: உண்பவருக்கு தக்க உணவுப் பொருளை விளைவித்து தருவதோடு பருகுவோருக்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும். அதாவது நாம் உண்ணும் உணவுகளை சமைப்பதற்கும் உண்ணுவதற்கும் உதவியாக இருக்கும் நீருக்கு காரணம் மழைதான். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்றுடற்றும் பசி. விளக்கம்: மழை பெய்யாமல் பொய்ப்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும். அதாவது மழை உரிய காலத்தில் பெய்யவில்லை என்றால் உலகில் உள்ள உயிரினங்கள் அனைத்தும் பசி பிணியால் வருந்தும். திருக்குறள் 14, ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக் கால். விளக்கம்: மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உணவுப் பொருட்களை உண்டாக்கும் உழவரும் ஏர் கொண்டு உழமாட்டார். அதாவது உலகத்தை வாழ வைக்கும் வருவாயாக விளங்கும் மழை பெய்யவில்லை என்றால் நிலத்தை உழுது பயிரிடும் தங்கள் தொழிலை செய்ய முடியாமல் உழவர்கள் வருந்துவார்கள். திருக்குறள் 15, கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. விளக்கம்: பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழை, மழை இல்லாமல் வளம் கெட்டு நொந்தவர்க்கும் துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும். அதாவது உரிய காலத்தில் பெய்யாமல் உலக மக்களை தவிக்க வைப்பதும் தவிக்கும் மக்களுக்காக பெய்து அவர்களை வாழ வைப்பதும் மழைதான். திருக்குறள் 16, விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பரிது. விளக்கம்: வானத்திலிருந்து மழை துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரறி உயிராக பசும்புல்லின் தலையையும் காண முடியாது. அதாவது
பசுமையான புல் மிகவும் எளிமையானது என்றாலும் அதை கூட நம்மால் மழை பெய்தால்தான் பார்க்க முடியும். திருக்குறள் 17. நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடேன். விளக்கம்: மேகம் கடலிலிருந்து நீரை கொண்டு அதனிடத்திலேயே பெய்யாமல் விடுமானால் பெரிய கடலும் தன் வளம் குன்றிப்போகும். அதாவது உரிய காலத்தில் மழை பெய்யவில்லை என்றால் பறந்து நீண்டு விளங்கும் பெருங்கடலின் பலமும் குறைந்து போய்விடும். திருக்குறள் 18. சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. விளக்கம்: மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானோர்க்காக நடைபெறும் திருவிழாவும் நடைபெறாது, நாள் வழிபாடும் நடைபெறாது. அதாவது மழை உரிய காலத்தில் பெய்யாமல் வறட்சி ஏற்பட்டு விட்டால் தெய்வங்களின் கோவில்களில் தினசரி வழிபாடும் திருவிழாக்களும் நடைபெறாமல் நின்றுவிடும். திருக்குறள் 19. தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். விளக்கம்: மழை பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தம் பொருட்டு செய்யும் தவமும் இல்லையாகும். அதாவது வானத்திலிருந்து மழை உரிய காலத்தில் பெய்யவில்லை என்றால் தானம் செய்வது, தவம் செய்வது உள்ளிட்ட ஆன்மீக பணிகளை செய்வது என அனைத்தும் தடைபட்டுவிடும். திருக்குறள் 20. நீரின் ரமையாதுலகினின் யார் யாருக்கும் வானின் ரமையாதொழுக்கு. விளக்கம்: எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும். அதாவது இந்த உலகில் நீர் இல்லாமல் எந்த உயிராலும் வாழவே முடியாது. அந்த நீரை எவ்வளவு பெரிய செல்வாக்கு கொண்ட மனிதராலும் மழை பெய்யவில்லை என்றால் பெற முடியாது. இதுதான் வான்சிறப்போட திருக்குறளும் அதோட விளக்கமும். இன்னைக்கு வீடியோவில் நம்ம திருக்குறளோட 2 அதிகாரமான வான்சிறப்போட 10 திருக்குறளும் அதோட விளக்கத்தையும் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் 3 நீத்தார் பெருமை அப்படின்ற அதிகாரத்தில் இருக்கிற 10 திருக்குறளையும் அதோட விளக்கத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.